ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிடன் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்சர்க் ஆஃப் க்ளூட்டனி சீசன் 1 எபிசோட் 10 த ட்ராப். ஏற்கனவே ரா மெட்டீரியலை கலெக்ட் பண்ணதுக்கு காலியாவ நோக்கி போன போர்ஸ் இன்னும் திரும்பி வரவே இல்லை. அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே கட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நார்த்தன் சொன்னோன்னு, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு ரோசி கேட்டுட்டு இருப்ப, அவங்க கிரேட் ரிவைனை நோக்கி தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு மூகன் மீரா, நம்ம உடனே போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருப்பா. அதே நேரத்துல ஃபேட் உன்னோட இந்த ஸ்வாடுக்கு ஸ்கேபட ரெடி பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா மேஜிக்கல் கிறிஸ்டல் தேவைப்படும் சொல்லிட்டு ஜெய் சொன்னோன்னு, அந்த மேஜிக்கல் கிறிஸ்டலை நான் எங்க இருந்து அதிகமான மான்ஸ்டர்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஷீல்டு பேஷை பயன்படுத்தி அவன் தாக்கதுக்கு தயாராகிட்டு இருப்பான். அப்போ அந்த மான்ஸ்டர் அதோட ஃபயர் ஆரோஸை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அவனோட ஷீல்டு பேஷ் மூலமாக மொத்தமாக அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே சதறடிச்சுட்டு இருப்பான். இந்த காம்பஸில் நம்ம போகிற வேண்டிய இடத்த காட்டையே மாட்டேதுன்னு சொல்லிட்டு மீரா புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, காலியாவை பொறுத்த வரைக்கும் காம்பஸை பயன்படுத்தி நம்மளால் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நார்த்தன் சொன்னோன்னே, காம்பஸ் இல்லாமல் நம்ம எப்படி கிரேட் ரெவைனை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மீரா கேட்குறத பார்த்தோன்னே, எப்பவுமே காலியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே மூணு ஸ்டார்ஸோட அடிப்படையில தான் அவங்களுக்கான இடத்த கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு மூகன் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பெரிய ஒரு ஆக்ஸோட கூட்டம் இருந்துட்டு இருக்கும். அந்த ஆக்ஸோட கூட்டத்தை நம்ம பின்தொடர்ந்து போனாலே போதும், நம்ம கரெக்டா கிரேட் ரிவைனை நோக்கி நம்ம போயிடலாம். ஆனா இங்க ஆக்ஸ் மட்டும் கிடையாது, அதிகமான மான்ஸ்டர்ஸ் இந்த காலியால இருந்துட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருக்க, ஃபேட் அவன் ஒரு இடத்துல ஒரு பாறைக்கு மேல உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பான். அப்போ அவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவனை சுத்தி ஒரே ஒயிட்டான ஸ்பேஸா இருந்துட்டு இருக்கும். ஏற்கனவே அவன் ஒரு கிமராவை தாக்கி அழிச்சிருப்பான். அதோட கோர் பகுதியில ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு அவன் ஏத்தாப்புல வந்து நின்றுட்டு அவன்கிட்ட எதையோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும். ஆனா அவனுக்கு அது அந்த நாய்ஸ் அந்த அளவுக்கு சவுண்ட் கேட்காது. அவன் என்ன சொல்றானே புரியலேன்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். என்னன்னா அவனை சுத்தி ஒரு ரத்த ஆறை ஓடிட்டு இருக்கும். இது வரைக்கும் அவன் கொன்ன மான்ஸ்டர் எல்லாமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். கொன்ன ஹார்டாவும் இன்னொருத்தனும் அவனோட காலை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ள இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே அவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம கிட்ட ஏதோ மான்ஸ்டர் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஆனா அது ஆக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட நைட் விஷனை பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல நோக்கி அதிகமான சாலமெண்டர்ஸ் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். நீ இப்போ என்னோட பிளாக் பவோ மாத்தி நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்தி அதை தாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க அட்டாக்கை பயன்படுத்தி அந்த சாலமெண்டர் தாக்கிட்டு இருப்பாங்க. சாலமெண்டர் கிட்ட எந்த அடிபட்டாலும் அது தயங்காம திருப்பியும் அவனோட இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும். இந்த சாலமெண்டர்ஸ் பார்க்கும் போது ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. யூஸ்வலா சாலமெண்டரை நீ தாக்கினா உடனே தப்பிச்சு ஓடிடும், ஆனா ஓடாம அது இங்கேயே திருப்பி வந்துட்டு இருக்கு. ஆனா என்னோட கண்ணுக்கு பார்க்கும்போது அது என்ன தாக்க வர்ற மாதிரியும் தெரியல, ஏன்டருந்து தப்பிச்சு போற மாதிரியும் தெரியல. இங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு, அதுகளை யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம அது பின்னாடியே போனாதான் நம்மளுக்கு அது என்ன எங்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு அவங்க அந்த சாலமெண்டரோட பின்னாடியே ஃபேட் ஓடிட்டு இருப்பான். ஏற்கனவே ரோசியோட கேங்கை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல கேம்ப் போட்டு இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஓடி வந்த சாலமெண்டர்ஸ் எல்லாமே ரோசியோட கேங்க மொத்தத்தையும் சுத்தி வளைச்சிட்டு இருக்கும். லேடி ரோசி மேல கைய வச்சு உன சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ளேமிங் மேஜிக்கை பயன்படுத்தி மீரா தாக்கிட்டு இருப்பா. அப்படி இருந்தும் சாலமெண்டர்ஸ் அதோட டெய்ல பயன்படுத்தி அவளை தாக்கி அழிச்சிட்டு இருக்கும். சாலமெண்டர்ஸ் யாராச்சும் ஃப்ளேமிங் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்குவாங்களா அந்த அறிவு கூட இல்லைன்னு சொல்லிட்டு மூகன் பார்த்து அவளை கத்திட்டு இருப்பான். ஒரு சாலமெண்டர் அதோட பவரை பயன்படுத்தி ரோசிய தாக்க போயிட்டு இருக்கும் போது ஃபேட் அவனோட சோட பயன்படுத்தி அதோட தலைய துண்டா வெட்டிட்டு இருப்பான். இன்னொரு சாலமெண்டர் அதோட ஃபயரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும் போது அவனோட ஷீல்ட பயன்படுத்தி அவன் அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதிகமான சாலமெண்டர்ஸ் அவனை தாக்குறதுக்கு வேகமா வந்துட்டு இருக்கும். அவனோட ஷார்ப் எட்ஜ்னு சொல்ற சுவாட பயன்படுத்தி அந்த எல்லா மான்ஸ்டரையும் அவன் தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். நீங்க மட்டும் எங்களுக்கு உதவலனா இந்த சாலமெண்டர்ஸ் எல்லாமே எங்களை மொத்தமா கொன்றிருக்கும், நீ உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ரோசி சொன்னோன்னே, என் பேரு மூகன், இந்த யூனிட்டோட கேப்டனா இருந்துட்டு இருக்கேன், இந்த முட்டாளோட பேரு மீரான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பேபிலான்ல இருந்து ஒரு ஹோலி நைட் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அவனோட பேரு நாதன் சொல்லிட்டு இருக்க, இந்த மான்ஸ்டர் தான் என்ன இங்க வரவழைச்சிச்சுன்னு சொல்லிட்டு பேச்சு சொன்னோன்னே, இது பாக்குறதுக்கு ஒரு எம்பளம் மாதிரி இருக்கு, இங்க இருக்கிற நாலு சாலமெண்டர்ஸோட தலையிலையும் இந்த எம்பளம் இருந்துட்டு இருக்கு,
இருக்கு. இங்க இதுல நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு மூகனும் மீராவும் சொல்லிட்டு இருக்க, குரோன் பீஸ்ட் எப்பவுமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யவே செய்யாது, இது லேடி ரோசிய தாக்கதுக்கு வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சந்தேகப்பட்டு இருப்பாங்க. காலியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சர்வசாதாரணம், அதுலயும் அந்த கிரேட் டிவைன் டிராகன் என்னைக்கு அவைக்கனாச்சோ அதுல இருந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நார்த்தன் சொல்லிட்டு இருக்க, அவங்க கரெக்டா கிரேட் ரவைன கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ சப்ளை யூனிட்டை ரெஸ்கியூ பண்ணதுக்குன்னு டைம் வந்துட்டு, அதனால ரேடி ரோசி இவன் கூட ரொம்ப நேரம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவ பிடிச்சு இழுத்துட்டு இருப்பான். ரோசி நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொன்னோட அவன் கை கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இருப்பான், ஏன்னா அவன் கை மட்டும் அவன் மேல பட்டுட்டுனா டெலிபதி ஆக்டிவேட் ஆயிரும். ஆனா மீரா டக்குன்னு ஓடி வந்துட்டு அவன் கையை பிடிக்கிறத பார்த்தோன்னே அவன் மனசுக்குள்ள நினைக்கிற எல்லாமே ஃபேட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஃபேட் உள்ள நடந்து போயிட்டு இருப்பான். மேல இருக்கிற இடம் ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி இருந்துட்டு இருக்கும், ஆனா கீழே இருக்கிற இடம் உச்ச பசுமையா இருந்துட்டு இருக்கும். இது பாக்குறதுக்கே மான்ஸ்டர் கிரேவ் யார்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு. மேஜிக் கிறிஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுகளுக்கு கலர்னு கிடையாது, அது பாக்குறதுக்கு ஒரு ஃபெயிண்டான பர்பிள் கலர்ல தான் க்ளோ ஆயிட்டு இருக்கும் சொல்லிட்டு ஏற்கனவே ஜேட் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருப்பான். அவனுக்கு ஏத்தாப்புல ஏரிஸ் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவன் பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிமரா இருந்துட்டு இருக்கும். இங்க ஒரு கிமரா இருக்கிறத நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சி ஆகுறத பார்த்தோன்னா, நீ ரொம்பவும் அதிர்ச்சி ஆகாத, அது ஒரு புரோட்டோடைப் தான், நீ நல்லா பாத்தீங்கன்னா அதோட நெஞ்சில எந்த ஒரு கோருமே இல்லைன்னு சொல்லிட்டு கிரீட் சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்ஷியன் பேட்டில் நடக்கிற நேரத்துல அது இங்க உளுந்து மொத்தமா சிலையா மாறி இருக்கணும் சொல்லிட்டு கிரேட் சொல்லிட்டு இருக்கும். அவன் திரும்பி பார்த்துட்டு இருப்பான், அந்த இடத்துல வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். அந்த இடத்துல தானே லேடி ரோசி சாட்சிக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேட் அந்த இடத்தை நோக்கி வேகமா ஓடிட்டு இருப்பான். இதே சூழ்நிலை போச்சுன்னா கண்டிப்பா நம்ம அந்த மேஜிக் கிறிஸ்டரை கண்டுபிடிச்ச மாதிரி தான் விளங்கும் சொல்லிட்டு கிரீட் சொல்லிட்டு இருக்க. ரோசியும் மீராவும் ஏதோ ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா ரெண்டு கிமராஸ் அதோட பவரை பயன்படுத்தி ரோசியா தாக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு கிமராவோட கை வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். ஃபேட் அவனோட மேஜிக்கல் ஆரோஸ பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி திருப்பி அவனோட மேஜிக்கல் ஆரோஸ் பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா கிமராஸையும் தாக்கிட்டு இருக்க. மூகன் ஏற்கனவே மீராவை காப்பாத்ததுக்காக அடிபட்டு இருக்கான், அதனால நம்ம அவனை பாதுகாத்தே ஆகணும் சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே அவன் ஹேனியர் கூட சண்டை போட்டு இருக்கும் போது அந்த கிமரா வேகமா ரீஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் அதுக்கு இருக்கும். ஆனா இந்த கிமராவை பொறுத்த வரைக்கும் இதோட ரீஜென்ரேட்டிங் பவர் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறத பார்த்தோன்னா, கிமராவை நீங்க தாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட கோர் தான் அதோட வீக்னஸ், அதோட நெஞ்சு பகுதியில ஒரு மான்ஸ்டர் பின்னப்பட்டு இருக்குல்ல, அதை நீங்க தாக்கி அழிச்சா மட்டும்தான் இந்த கிமராவோட மூவ்மெண்ட்டை உங்களால தடுக்க முடியும் சொல்லிட்டு ஃபேட் சொன்னோன. அதே மாதிரி ரோசியும் ஃபேட்டும் சேர்ந்து ஒரு கிமராவை தாக்க போயிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நெருங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட பவரை பயன்படுத்தி தாக்கி அழிச்சிட்டு இருக்கும். ஏற்கனவே ஃபேட்டுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால அவன் முன்னேறி தாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு கிமரா அதோட கோரை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கைகளை பயன்படுத்தி அதோட நெஞ்சு பகுதியை கவர் பண்ணிட்டு இருக்கும். ஆனா ஃபேட்டு அதோட கோரை தாக்காம அதோட ரெண்டு கால்களையும் தாக்கினோன்னு அது கையை எடுத்தோன்னு ரோசி அவளோட சோடை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் இருக்கிற கோரை தாக்கி அழிச்சிட்டு இருப்போம். அதோட அந்த கிமராவோட கதையும் முடிஞ்சிட்டு இருக்கும். இன்னொரு கிமரா அதோட ஃபயர் பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். மீரா அவளோட சோடை பயன்படுத்தி அந்த ஃபயர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இதே சூழ்நிலை போச்சு நான் சீக்கிரத்துல செத்துருவேன், என்ன யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்க. இவளோட வாய் தான் பெருசா இருக்குன்னு பார்த்தா ஆனா இவளோட ஸ்ட்ரென்த் நல்லாவே பவர்ஃபுல்லா தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மெத்தடே நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோம் சொல்லி ஃபேட்டும் ரோசியும் அவங்களோட பவரை பயன்படுத்தி ரெண்டு கிமராஸை தாக்கிட்டு இருப்பாங்க. மீதி ஒரே ஒரு கிமரா மட்டும் இருந்துட்டு இருக்கும். இதோட கதையை நம்ம முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தயாராயிட்டு இருக்க. அது வேகமா அதுல இருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சோன்னு அந்த அண்டர் கிரவுண்ட் வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். ரோசியும் ஃபேட்டும் அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே உள்ள உளுந்துட்டு இருக்க நேரத்துல ரோசிக்கு அடிபட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். கீழே உளுந்து பார்த்தனா அவளோட மாஸ்க் அவங்க கிட்ட இருக்காது. ரோசி மட்டும் பார்த்தா பெரிய பிரச்சனையே ஆயிரும் சொல்லிட்டு எந்திக்கும் போது டக்குன்னு அவன் மாஸ்கை எடுத்து அவன் மூஞ்சில மாட்டிட்டு இருப்பான். அடுத்ததான் அவனோட ஃபயர்பால் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் கிமரான்னு சொல்றதுனா என்னன்னு சொல்லிட்டு ரோசி கேட்டோன்னா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி காலியாவை சேர்ந்தவங்க ஆர்டிபிஷியலா ஒரு மான்ஸ்டர் உருவாக்குனாங்க, அதுதான் இந்த கிமரா. ஏற்கனவே இந்த சப்ளை யூனிட்டை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டீங்களா, அவங்களை நீங்க காப்பாத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, நாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்டானவங்க கிடையாது, இந்த இடத்துல போகும்போது அவங்க ஏற்கனவே கருகி ஒரு கட்ட மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரோசி சொன்னோன்னே. நான் கியூரியஸா கேட்கேன் காப், நீ ஏற்கனவே இந்த கிமராவை பத்தி உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்டோன்னே, ஒரு கேலியன் சர்வேவர் தான் எனக்கு இதை பத்தி என்ற சொன்னா, நீ இந்த ஜெயின்ட் ஆக்ஸ வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருப்பாள் அந்த பொண்ணை பத்தி தான் பேசுறியான்னு சொல்லிட்டு ரோசி கேட்டோன்னே, அவளை ஏற்கனவே என்னோட டெரிட்டோரியில நான் மீட் பண்ணிருக்கேன், அதுலயும் பேபிலான்க்கு நான் டிராவல் பண்ணி வரும்போது அவளை பத்தி அதிகமான ரூமரை நான் கேள்விப்பட்டேன், அவ அவளோட ஆக்ஸ பயன்படுத்தி ஒரு லோக்கல் ஆடையே அந்தரத்துல பறக்க விட்டதாகவும் அவ கூட ஒரு யங்கான ஸ்கல் மாஸ்க் போட்டிருக்கிற ஒரு வாரியர் டிராவல் பண்றதாகவும் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ரோசி சொன்னோன்னே, நீங்க சொல்ற அந்த வாரியர் நான் தான், என்ன அந்த மாதிரி வெறிக்க வெறிக்க பாக்காதீங்க, என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பான எண்ணெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்றத பார்த்தோன்னே, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பார்க்கும்போது
எனக்கு என்னோட பழைய நண்பனோட ஞாபகம் தான் வருது. அவன் கண்டிப்பா இப்போ கேப்டல்ல தான் இருந்துட்டு இருப்பான், ஆனா எனக்கு அவன் கூட இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரோசி சொன்னோன்னு, நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை லேடி ரோசின்னு சொல்லிட்டு ஃபேட் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கண்ணு ரெட் கலர்ல மாறுறதை பார்த்தோன்னே வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஸ்மெல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த கிமர் அந்த இடத்தையே உடச்சிட்டு அவனை தாக்க வந்துட்டு இருக்கும். அவனோட சுவாடை ஒரு சைத்தா மாத்தி அந்த கோரையே தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். அதோட அந்த கிமரோட கதையும் முடிஞ்சிட்டு இருக்கும். ஏற்கனவே நான் பார்த்த சேலம் மண்டர்ஸ்லயும் இப்போ இந்த கிமரையும் இந்த எம்பளம் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கு. இது எனக்கு என்ன தெரிய தோணுதுன்னா ரோசிக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, ரோசியை கொல்லதுக்காக தான் இதுக்கு வந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கிரீடு சொன்னோன்னு, ஏற்கனவே காலியால தான் ரோசி சாவ போறான்னு சொல்லிட்டு எரிஸ் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தோன்னு, இதுக்காக அவ கண்டிப்பா என்ன என்கிட்ட அனுபவிச்சே தீருவான்னு சொல்லிட்டு ஃபேட் சொல்லிட்டு இருப்பான். அதே நேரத்துல அந்த இடத்துல அதிகமான மேஜிக்கல் கிறிஸ்டல்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஆனா இது பாக்குறதுக்கு ஃபாசில் மான்ஸ்டர் மாதிரி தானே இருக்கு. மேஜிக் கிறிஸ்டல் எல்லாமே மான்ஸ்டர்ல இருந்தா உருவாகும். ஏற்கனவே நீ இதை சர்ச் பண்ணிட்டு இருக்க, இதை பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ரோசி கேட்டுட்டு இருப்பான். அவன் ரோசியை அவனோட கேங்கிலேயே ஒப்படைச்சிட்டு இருப்பான். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ராத்திரி நேரத்துல ஒயிட் ஸ்கல் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தன் வேகமா எதையோ ஒன்ன தாக்குறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.